ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செம்மையான கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு செல்ஃப் ஏர்னிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர்னிங் மூலமா நீங்கள் ஜஸ்ட் கேம் மட்டும் ப்ளே பண்ணி தினமும் 800 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம், எந்த ஒரு ரெஃபரும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல். ஸோ அது என்ன ஏர்னிங் ஆப், இதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம போய் லைக் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படின்னா இது போல் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி கேம் ப்ளே பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டாக் ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்புடைய பேர் வந்து டாக் ரேசர் ட்ரிப் அப்படின்னு இருக்கும், இல்லை வேர்ல்டு ட்ரிப் அப்படின்னு சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க, ரெண்டுமே ஒரே ஆப் தான். ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். பட் எனக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா நான் இப்போது துனிஷியாவில் வந்து இருக்கேன். ஸோ நான் வந்து மேப்பை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ரா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் இனிஷியலாக ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளே பண்ணும்போது இருப்பீங்க. ஸோ இங்கேருந்து நான் வந்து துனிஷியா வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ வேர்ல்டு ட்ரிப் அவ்வளோ வந்து நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஆக்ராவில் இருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி எங்ககிட்ட 38th லெவல் டாக்ஸ் வந்து நிறையா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட ஃபஸ்ட் லெவல் டாக் வந்துருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கிட்ட 30th லெவல் டாக் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லெவல் 1 டாக் வந்துருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அப்படி மெர்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அது லெவல் 2 மாறும். ஸோ திரும்ப ஆகிய நீங்கள் மெர்ஜ் பண்ணும்போது அது லெவல் 3 மாறும். அது ஆகிய நீங்கள் மெர்ஜ் பண்ணும்போது லெவல் 4 மாறும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாக்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணணும். அப்படி மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ராவல் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் மெர்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் நீங்கள் ட்ராவலையும் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு டாகுடைய லெவலும் அப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதன் மூலிமா மணி மேக்கிங் டாக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டாக் தருவாங்க. அந்த டாகை வச்சு நீங்கள் தினமும் 700 800 வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பில் இன்றைக்கி யார் யாரெல்லாம் மணி மேக்கிங் டாக் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே 727 இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஷோ பண்ணியிருப்பாங்க. 727 வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்க, அடுத்து இதில் வந்து எப்படிப்பா நம்ம லெவல் டாகை வந்து அதிகமாக்குறது, நம்ம டாக் லெவல்ஸை எப்படி வந்து அதிகமாக்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து மெரிஜ் பண்ணணும். அப்படி மெரிஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காயின்ஸ் வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் வந்து கிடைக்கணும். அந்த காயின்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற டாக் மூலிமாவே உங்களுக்கு காயின்ஸ் வந்து பர் செகண்டுக்கு வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை இதில் காயின் தீர்ந்துருச்சு அப்படின்னா ஸ்பின் பண்ணி நீங்கள் வந்து காயின்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு தினமும் உங்களுக்கு 5 ஸ்பின் வந்து தருவாங்க. ஸோ அந்த 5 ஸ்பின் நீங்கள் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லாட் காயின்ஸ் வந்து கிடைக்கலாம், இல்லை மெனி கோல்ஸ் வந்து கிடைக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு 10x கிஃப்ட் கிடச்சி அப்படின்னா அதன் மூலிமா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்பின்னில் வரக்கூடிய காயின் வந்து ரொம்ப அதிகமாக வந்துருக்கும். ஸோ இந்த ஸ்பின் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி காயின்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். அடுத்தது இதிலேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது, டாக் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்கள் காயின் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஆடு பார்க்க முடியும். ஸோ ஒரு ஆடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 3 வந்து உங்கள் டாகுடைய லெவலை வந்து அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து காயின்ஸை வந்து எடுத்துக்க முடியும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 38 ஆட்ஸ் வந்து தருவாங்க. அதாவது 12 AM 12 PM வரைக்கும் உங்களுக்கு ஒரு 19 ஆடும், அப்புறம் 12 PM திரும்ப 12 AM வரைக்கும் உங்களுக்கு ஒரு 19 ஆடும். ஸோ டோட்டலாக 38 ஆடு வந்து இந்த ஆப்பில் தருவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக காயின் சென்ட் பண்ணி டாக் வந்து மெரிஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் டாகை மெரிஜ் பண்ண மெரிஜ் பண்ண இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஆக்ரா, அப்புறம் டோக்கியோ, பெல்ஜினிங் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு சிட்டிக்கும் ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ராவலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து மணி மேக்கிங் டாக் எடுக்கிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேடா, இப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், கேமை ப்ளே பண்ணிருக்கோம், இதில் இடையில எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். ஸோ நீங்கள் இடையில ஒரு ஒரு லெவல் டாகையும் மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு மணி மேக்கிங் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து தருவாங்க. பட் அது பர்மனெண்ட்டாக இருக்காது, ஒரு 5-10 தருவாங்க. ஸோ அப்படி தரும்போது அந்த டாகும் உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்கும். அப்படி அந்த டாக் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு 20 ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விட்ரால் ஆப்ஷனில் போயிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 20 ரூபா மினிமம் விட்ரால் இருக்கும். அதுக்கப்புறமா
100 ரூபாய் இருக்கும். ஸோ 20 ரூபா நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ரூபா ஃபீஸ் வந்து பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் கேம் மட்டுமே வந்து ப்ளே பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கேமை மட்டும் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து இதில் மணி மேக்கிங் டாக் எப்படி கிடைக்கும், பர்மனெண்ட்டாக எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆப்பில் நீங்கள் 37th லெவல் டாக் வரைக்கும் ஈஸியாக போயிட முடியும். பட் 37th லெவலுக்கு அடுத்தது 38th லெவல்லையே உங்களுக்கு 5 டாக்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ 5 டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஏஷியன் டாக், ஆஃப்ரிக்கன் டாக், யூரோப்பியன் டாக், அமெரிக்கன் டாக், ஓஷியன் டாக் அப்படின்னு சொல்லிட்டு 5 டாக் இருக்குது. ஸோ இந்த 5 டாகும் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த 5 டாகையும் நீங்கள் மெரிஜ் பண்ணி அதன் மூலிமா மணி மேக்கிங் டாக் எடுக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த 37 லெவல் டாக் ரெண்டத்தையும் மெரிஜ் பண்ணும்போது உங்களுக்கு மணி மேக்கிங் டாக் கிடைக்கிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வேர்ல்டு ட்ரிப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ வேர்ல்டு ட்ரிப் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய மீ ஆப்ஷனில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 72% வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நான் ஒரு 28% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து மணி மேக்கிங் டாக் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 100 ரீச் பண்ணாலும் உங்களுக்கு மணி மேக்கிங் டாக் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் 5 கான்டினென்டல் டாக் வந்து மெரிஜ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மணி மேக்கிங் டாக் கிடைக்கும். இப்போ எங்கிட்ட ஓஷியன் டாக் இருக்குது, ஏஷியன் டாக் இருக்குது, ஆஃப்ரிக்கன் டாக் இருக்குது, இன்னும் யூரோப்பியன், அமெரிக்கன், இந்த ரெண்டு டாகும் கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு மணி மேக்கிங் டாக் வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுறேன், கூடிய சீக்கிரம் கிடச்சிரும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கிடச்சி அப்படின்னா அதன் மூலியமாகவும் எனக்கு மணி மேக்கிங் டாக் கிடைக்கும். ஓகே, அடுத்து இதில் வேறு ஏதாவது டாக் கிடச்சாலும்னா ஏன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஸோ 37 லெவல் டாக் நீங்கள் மெரிஜ் பண்ணும்போது ஒன்ஸ் உங்களுக்கு இது பேச்சுலர் டாக் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த டாகை நீங்கள் ரீசைக்கிள் பின் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் அமௌண்ட் வந்து தருவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக விட்ரோலும் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு லவ்வர் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டாக் வந்து கிடைக்கும். அதில் மேல் டாகும் ஃபீமேல் டாக் இது ரெண்டுமே கிடச்சி அப்படின்னா அதை ரெண்டு நீங்கள் மெரிஜ் பண்ணும்போது உங்களுக்கு 120 ரூபா வந்து கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு டாக் கிடச்சிருக்கு அப்படின்னா இன்னொரு டாக் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ரெண்டு டாக் கிடச்சதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் மெரிஜ் பண்ணி அப்படின்னா உங்களால் 120 ரூபா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும், அதை விட்ராலும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் மொத்தமாக மணி மேக்கிங் டாக் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, ட்ராவலில் நீங்கள் 100% வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா, ரெண்டாவது இதில் நீங்கள் 5 டாகையும் சேர்த்து அதை வந்து சிந்தசிஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ரெண்டு டாகையும் 37 டாக் ரெண்டுத்தையும் மெரிஜ் பண்ணும்போது உங்களுக்கு மணி மேக்கிங் டாக் கிடைக்கணும். இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஒர்க் ஆச்சுனாலும் நீங்கள் வந்து மணி மேக்கிங் டாக் வந்து எடுத்துக்க முடியும். பட் இன்னும் சில பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ அது லக்கில் தானே ப்ரோ கிடைக்கும், மணி மேக்கிங் டாக் கிடைக்கணும் அப்படின்னா 5 டாகையும் நம்ம சேர்க்கணும், ஸோ 5 டாக் கிடைக்கிறது ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேம் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ரெகுலராக ப்ளே பண்ணும்போது எந்த ஒரு லக் பேசஸுமே இல்லை, ரெகுலராக நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 100% வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அப்படி 100% கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது மணி மேக்கிங் டாக் கிடச்சி தினமும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா 100% வந்து வளர்றவங்க தான் கண்டிப்பாக வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ தினமும் நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா 100% வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம் ஈஸியாக. ஆனால் விளாடணும், டெய்லியும் வந்து விளாடணும், முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் அந்த 38 பார்த்துருங்க. ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா இப்போது உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ட்ராவல் கம்ப்ளீட் பண்ணும்போதும் இடையில வந்து உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே அதன் மூலியமாகவும் உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்க பர்சன்டேஜில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 72.61 இருக்குது. அது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0.20% வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் மணி மேக்கிங் டாக் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ரேங்கிங் லிஸ்ட்டில் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ பாருங்கள் 75,258 ரூபா வந்து ஒருத்தர் ஏர்ன் பண்ணியிருக்காரு இந்த மணி மேக்கிங் டாகை மட்டும் வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தான் மணி மேக்கிங் டாக் கிடச்சிருக்கு. டேரெக்டாக டாகை வந்து 5 டாக்ஸையும் சேர்த்து வந்து மணி மேக்கிங் டாக் எடுத்திருக்காரு. அடுத்து 3வது இருக்க அவர் பார்த்திங்க அப்படின்னா 70,000 ரூபா பக்கம் ஏர்ன் பண்ணியிருக்காரு. இவர் வந்து டேரெக்டாக அந்த 37 டாக் ரெண்டு மெரிஜ் பண்ணும்போது இவருக்கு வந்து மணி மேக்கிங் டாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்லேயும் சில பேர் வந்து எடுத்திருக்காங்க, சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லை, தொடர்ந்து நீங்கள் கேப்ளே பண்ணீங்க அப்படின்னா ட்ராவல் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், ட்ராவல் கம்ப்ளீட் பண்ணியும் நீங்கள் மணி மேக்கிங் டாக் வந்து எடுத்துக்க முடியும். ஓகே, அடுத்து இதில் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்லாம் எப்படி ப்ரோ வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மீ ஆப்ஷன் போங்க. ஸோ இந்த இடத்துல கீழே பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்டு வித்ட்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அண்டு உங்களுடைய யூபிஐ டீட்டெயில் இது ரெண்டுத்தையும் என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேங்க்கில் வித்ட்ரா பண்ணணுனாலும் நீங்கள் பேங்க்கில் வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை யூபிஐயில் தான் வித்ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் யூபிஐலையும் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 3 ரூபா வித்ட்ரா பண்ணுறீங்க இல்லை 20 ரூபா வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய
வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும், உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இல்லை நீ ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் இல்லை மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 3 டேஸ் ஆகும். 3 டேஸ் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ண அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ மை வேலெட்டில் போங்க, இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க என்ன அமௌண்ட்டாக நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறத. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி வித்ட்ரால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து இதில் அந்த டெம்பரவரியாக நம்மளுக்கு மணி மேக்கிங் கிடைக்கும்ல, ஸோ அதில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டையும் அண்ட் என் நண்பர்களை சில பேர்த்தை நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டையும் தான் நான் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் உங்கள் நண்பர்களை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அதன் மூலியமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ கீழே இந்த இடத்துல ரெஃபர் டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் நண்பர்களை நீங்கள் ரெஃபர் பண்ணியும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு நண்பர் நீங்கள் ரெஃபர் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 5 ரூபாயிலேருந்து 8 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். பட் உங்கள் நண்பரும் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணணும். அப்படி உங்கள் நண்பர் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு 5 ரூபாயிலேருந்து 8 ரூபாய் வரைக்கும் தருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து விட்ரோலும் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போவே இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் கூடிய சீக்கிரம் மணிமேக்கிங்காக வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இந்த ஆப் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி இப்போலேருந்து கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்களும் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கும் மணிமேக்கிங்காக வந்து டக்குன்னு கிடைக்கும். இல்லை நம்ம வந்து இப்போ வீடியோ பார்த்துட்டோம், ஒரு 5 நாளோ இல்லை 2 நாள் சென்றோ நம்ம வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மணிமேக்கிங் டாக் கிடைக்கக்கூடிய சான்ஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். அதாவது சான்ஸ்ன்னு சொல்ல முடியாது, மணிமேக்கிங் டாக் கிடைக்கிற நாட்கள் வந்து ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இப்போவே வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி கேம் வந்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், வர்டா.